என் இனிய வணக்கம் அன்னை செல்வங்களே, இன்றைய வகுப்பிற்குள் செல்லலாமா? அதற்கு முன் அனைவரும் கண்களை மூடி அமருங்கள். நான் கண்களை திறக்க சொல்லும் வரை கண்களை திறக்காதீர்கள். கண்ணா, நன்றாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோரமாமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சிறப்பு குழந்தைகளே, மெல்ல மெல்ல கண்களை திறங்கள். இன்று நாம் எழுதுதல், எழுதுதல் அப்படின்னா இதுவரைக்கும் நாம் எல்லாமே பாட்டு பாடணும், கதை சொல்லணும், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா கண்ணா? இந்த காணொளி மூலம் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் நினைவுபடுத்திக்கலாம். இந்த முதல் பாடத்தை முழுவதும் நினைவுபடுத்தி கொள்ளலாம். அது சமயம் நம் கைக்கும் கொஞ்சம் வேலை கொடுக்கலாம், எழுத்து பயிற்சி எடுத்துக்கலாம் கண்ணா, சரிங்களா? சரி, எல்லோரும் என்ன செய்றீங்க அப்படின்னா, ஒரு நோட் ஒன்று போட்டுருங்க, சரியா? பழைய நோட்டாக இருந்தால் கூட பரவாயில்லை. இனி வரக்கூடிய அனைத்து தமிழ் வகுப்பினுடைய எழுத்துக்களையும் பாடங்களையும் எழுதி வைப்பதற்காக அந்த நோட்டை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சரியா? ஒரு நோட்டு ஒன்று எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அழகாக பென்சிலை திருகி ஒரு ஒரு எழுத்தும் முத்து முத்தாக அழகாக எழுதுங்கள் குழந்தைகளே. நீங்கள் எல்லாம் என் குழந்தைகள் அல்லவா? எல்லாரும் எப்படி எழுதுவீங்க? ரொம்ப 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 அழகாக எழுதுவீங்கன்னு எனக்கு தெரியும். அழகாக எழுதி நீங்கள் என்னென்னலாம் தனம் எழுதி எழுதி வைக்கிறீங்களோ அதெல்லாம் மேம்க்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் பார்க்குறேன். சரியே கண்ணா? சரி, நம்ம இன்னைக்கு பாடம் ஒன்று பார்க்க போகிறோம். பாடம் ஒன்றோட நினைவுபடுத்துதல், எல்லாத்தையும் நம்ம நினைவுபடுத்திக்க போகிறோம், சரியா? நம்ம முதல் முதல்ல ஒரு காணொளி பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? உயிரெழுத்துக்களை பற்றி பார்த்தோம் இல்லையா? அப்புறம் மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம். அப்போ நம்ம இப்போ எழுத்து பயிற்சியில் நம்ம உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் மட்டும்தான் நம்ம எழுத போகிறோம், சரியா கண்ணா? சரி, உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கண்ணா? 12. நீங்கள் அப்போது உங்களுடைய தாள், அதாவது உங்களுடைய நோட்டில் மார்ஜின் இருக்கும் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் 1 அப்படின்னு போட்டு உயிர் எழுத்துக்கள் 12 அப்படின்னு நீங்கள் மேலே தலைப்பு எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் பார்த்து எழுதிட்டு கீழே அழகாக ஒரு ஒரு வரியிலையும் ஆ ஆ இ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இதில் இருக்க மாதிரி எழுத்து வடிவம் மாறாமல் அழகாக இதே மாதிரி எழுதி வைங்க கண்ணா. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். யார் நோட்டை நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணுறீங்களோ அவங்க தான் பெஸ்ட் ப்ரெசன்டர், ஓகே? அவங்க தான் நம்ம கிளாஸில் பெஸ்ட்டு ப்ரெசன்டர், ஓகே? அதனால் நோட்டு அழகழகாக எழுதி வைங்க, ஹேண்ட் ரைட்டிங் அடித்தல் திருத்தல் இல்லாமல். அடுத்தது ஆயுத எழுத்து. இப்போ ரோமன் லெட்டர் 2 போட்டிங்க அப்படின்னா ஆயுத எழுத்து 1 அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே அக், சரியா குழந்தைகளே? அடுத்து 3, ரோமன் லெட்டர் 3 போட்டிங்க அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் 18 அப்படின்னு போட்டு அழகாக இது மாதிரி மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்களையும் நீங்கள் எழுதி வைக்கணும். ஒரு முறை நம்ம மெய்யெழுத்துக்களை படிப்போமா? நீங்களும் வாங்க, நம்ம கூட சேர்ந்து படிப்பீங்க. இக்கு இங்கு இச்சே இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இயு இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இரு இன்னு, சரியா குழந்தைகளே? இந்த 18 எழுத்துக்களையும் எழுதி வைங்க. பார்த்து எழுதுங்க, பிழை இல்லாமல், தப்பு இல்லை. பார்த்து எழுதின பிறகு அதை பார்த்து படித்து படித்து பார்க்காமையும் எழுதி பாருங்க, சரியா குழந்தைகளே? சரி, அடுத்து நம்ம இந்த பாடம் பார்த்தேன் இல்லையா, பாடி ஆடி விளையாடுவோம். இதில் இருக்கிற உங்களுக்கு ரொம்ப சுலபமான சிறப்பு சொற்கள் 5 சொற்கள் மட்டும்தான். இதையும் அது போல் அடுத்தது ரோமன் லெட்டர் 4 போட்டு சிறப்பு சொற்கள் அப்படின்னு மேலே தலைப்பு எழுதிட்டு கீழே 1 போட்டு எலி ஏ எலி. அடுத்தது புலி புலி புலி.
மான் மா இன் மான் யானை யா நை யானை பூனை 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 இந்த ஐந்து சிறப்பு சொற்களையும் எழுதி வச்சுக்கோங்க. பார்த்து நோட்டில் எல்லாத்தையும் அழகாக எழுதி வச்சுட்டு அதை பார்த்து பார்த்து வேணுங்கிற வேண்டும் பொழுதெல்லாம் அதை பார்த்து படிக்கிறதுக்காக தான் நோட்டில் எழுதி வைங்க கண்ணான்னு நான் சொல்கிறது. சரியா குழந்தைகளே? சரி, நம்ம இதுவரைக்கும் என்னென்ன பாட்டெல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு முறை நம்ம நினைவுபடுத்தி பாடலாமா? எழுத்துக்களை எப்படி நோட்டில் எழுதி வச்சுருக்கோமோ அது போல் பாடல்கள் எல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப பாடி பழகிறது மூலமாக உங்களுக்கு மனப்பாடாகும். மனப்பாடாகிறது மூலமாக உங்களுக்கு நிறைய பாட்டுகள் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பாட்டு பாடி நீங்கள் சந்தோஷமாக மகிழுங்க. சரியா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதாவது ரொம்ப மெல்லமாக பாடுறது, அப்புறம் கொஞ்சம் வேகமாக பாடுறது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகமாக பாடுறது, அப்புறம் ரொம்ப வேகமாக பாடுறது. அப்படி பாடும்போது என்னாகும்? மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல கண்ணா. அதுக்கு தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னேன். சரியா? சரி, மெய்யெழுத்து பாடல் ஒரு முறை மேம் உங்களுக்கு பாடி காட்டுறேன். இந்த பாடல் ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா. வாங்க எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சரியா குழந்தைகளே, தயாராகுங்க. புள்ளி வச்சு கோலமிட்டா வாசலுக்கு அழகு, புள்ளி வச்ச எழுத்துக்களோ வார்த்தைக்கு அழகு, சொல்லி சொல்லி படிப்பதுதான் படிப்புக்கு அழகு, சொல்லாமலே படிப்பதுதான் பிள்ளைக்கு அழகு. இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு, இன்னு இத்து இந்து இப்பு இம்மு, இயு இரு இல்லு இவ்வு இழு, இல்லு இற்று இன்னு. பத்தும் எட்டும் பதினெட்டு, மெய்யெழுத்தும் பதினெட்டு, மெய்யெழுத்தை சொல்லுவோம் தமிழை கற்று வெல்லுவோம். சந்தோஷமா இருக்குல்ல? அடுத்து நம்ம ஐ பாடல் பாடுவோமா? வாங்க குழந்தைகளே, தயாராகுங்க. ஐ பாடல். அணிலும் மாடும் ஆவாம், இலையும் ஈயும் ஈயாம், உரலும் மூசியும் ஊவாம், எலியும் ஏனியும் ஏயாம், ஐவர் ஒட்டகம் ஐவோவாம், ஓணானவை ஓ ஔவாம், அ பாடம் கற்றோமே அன்னை முத்தம் பெற்றோமே. இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் பாடி யார் அன்னை முத்த பெறீங்கன்னு எங்கிட்ட அடுத்த நேரலையில நீங்கள் கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லணும். சரியா குழந்தைகளே? சரி, இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம இப்போ பெரிய பசங்க ஆகிட்டோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாட்டை நம்ம புது விதமாக பாடலாம். இந்த பாடலை நம்ம இப்போ தான் முதல் முறையாக கற்றுக்க போகிறோம். சரியா குழந்தைகளே, தயாரா? புது பாடல்னு எல்லாருக்கும் ஆர்வமா இருக்குல்ல, வாங்க பாடலாம். கைவீசம்மா கைவீசு, பள்ளிக்கு போகலாம் கைவீசு, பாடம் படிக்கலாம் கைவீசு, கணிப்பொறி கற்கலாம் கைவீசு, கவிஞராகலாம் கைவீசு, அறிவியலை அறியலாம் கைவீசு, அறிஞராகலாம் கைவீசு, அறிவை வளர்க்கலாம் கைவீசு, அன்பாய் வாழலாம் கைவீசு, விளையாட போகலாம் கைவீசு, வெற்றி பெறலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு. இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? பள்ளிக்கு போகலாம், பாடம் படிக்கலாம், கணிப்பொறி கற்கலாம். எல்லாருக்கும் கம்ப்யூட்டர்னா ரொம்ப பிடிக்கும்ல, கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டு நம்ம எப்படி ஆகலாம்? கவிஞர் ஆகலாம். கவிஞர் அப்படின்னா ரொம்ப சிறந்தவர்கள். இப்போ கதைகள் கட்டுரைகள் எழுதுகிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய அறிவாற்றல் இருக்கும், அவங்கள தான் நம்ம கவிஞர்னு சொல்லுவோம். அப்போ நம்மளையும் கவிஞராகலான்னு சொல்கிறாங்க. அறிவியலை அறியலாமா? நம்ம எப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் அறிவியலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ அறிவியலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிற மூலமாக தான் நம்ம என்ன ஆக முடியும்? சயின்டிஸ்ட் ஆக முடியும். அன்பாய் வாழலாம். எல்லாருக்கிட்டையும் நம்ம எப்படி இருக்கலாம்? அன்பாக இருக்கலாம், நம்மளோட அறிவை வளர்த்துக்கலாம், விளையாட போகலாம், நம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு நம்ம எல்லா விஷயத்துலேயும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம கைவீசு கைவீசம்மா கைவீசு இந்த பாடலில் சொல்கிறாங்க. இன்னொரு முறை பாடலாமா?
நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்து பாடலாம். கைவீசம்மா கைவீசு, பள்ளிக்கு போகலாம் கைவீசு, பாடம் படிக்கலாம் கைவீசு, கணிப்பொறி கற்கலாம் கைவீசு, கவிஞராகலாம் கைவீசு, அறிவியலை அறியலாம் கைவீசு, அறிஞராகலாம் கைவீசு, அறிவை வளர்க்கலாம் கைவீசு, அன்பாய் வாழலாம் கைவீசு, விளையாட போகலாம் கைவீசு, வெற்றி பெறலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு. இந்த பாடல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் பாடி பழகி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்த வகுப்பில் இதுதான் நான் ஹோம் வீட்டு பாடமாக கொடுப்பேன். இந்த பாடலை மனப்பாடமாக பாடி பதிவு செய்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. சரியா குழந்தைகளே? சரி, நாளைய வீட்டு பாடம் இது. அப்போ இன்றைய வீட்டு பாடம் என்ன? உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான வீட்டு பாடம் தான், எல்லோரும் கவலையே படாதீங்க. அப்படி என்னங்கம்மா வீட்டு பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட்ரடைன், அதாவது இக்கு முதல் இன்னும் வரை. இந்த பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த கட்டத்துக்குள்ளே விடுபட்டிருக்கு. இந்த விடுபட்ட எழுத்துக்களை தான் நீங்கள் நிரப்பணும். இப்போ இக்குக்கு அப்புறம் ஒரு கட்டம் காலியாக இருக்கு இல்லையா, அங்கே என்ன வரும்? ஏ, யாரும் சொல்லக்கூடாது, எல்லோரும் அவங்கவுங்களே எழுதிட்டு வாங்க. சரியே கண்ணா? சரி, இது ஒரு வீட்டு பாடம். இன்னொரு வீட்டு பாடம், ஏய் இது என்ன நிறைய எழுத்துக்கள் எல்லாம் இருக்குது? ஒன்றும் இல்லை கண்ணா, இங்கே ஒரு கருப்பு கலரில் ஒரு அம்புக்குறி இருக்கு இல்லையா, அங்கே என்ன இருக்குது? ஆ இருக்குது. இங்கே ஒரு அம்புக்குறி இருக்கு இல்லையா, அங்கே என்ன இருக்குது? அவ் இருக்குது. அதாவது இந்த ஆவிலிருந்து நீங்கள் இந்த அவ்வுக்கு எப்படி வருவீங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே வட்டம் போட்டு வட்டம் போட்டு இல்லைனா ஒரு கோடு மூலமாக இழுத்துட்டு வந்து நீங்கள் இணைச்சி காட்டணும். ஆலிருந்து ஆவுக்கு இணைக்கணும், ஆலிருந்து ஈக்கு இணைக்கணும், ஈலிருந்து ஈக்கு இணைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஒரு எழுத்துக்களாக இணைச்சி நீங்கள் அவ்வுக்கிட்ட கொண்டு வந்து நீங்கள் காட்டணும். சரியா குழந்தைகளே? எப்படி இணைக்கிறீங்க, எப்படி இந்த எழுத்துக்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். சரியா? இதுதான் கண்ணா உங்களுடைய வீட்டு பாடம். நான் எப்பொழுதும் கூறுவது போல, நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள், அதிகமாக தண்ணீரை பருகுங்கள், வெளியில் செல்லும் பெற்றோர்களை முகக்கவசம் அணிந்து செல்ல சொல்லி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், வீட்டில் கவனமாக இருங்கள், முடிந்தவரையில் வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள், வெளியில் சென்று விளையாட வேண்டாம் குழந்தைகளே, அன்றைக்கு கொடுக்கின்ற வீட்டு பாடத்தை அன்றன்றே முடித்து விடுங்கள். சரியா? உங்களுடைய ஒரு ஒரு வீட்டு பாடத்திற்கும் மதிப்பெண்கள் உண்டு. நன்றி மாணவர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தமிழ் ஆசிரியை. வாழ்க வளமுடன் மாணவ செல்வங்களே.